அனைவருக்கும் கிஷோர்குமாரின் அன்பு வணக்கங்கள். பின்வரும் பிளாக் வீடியோவில் பல காட்சிகளில் இல்லை அனைத்து காட்சிகளிலுமே முகக்கவசம் அணியவில்லை. முகக்கவசம் அணிந்தால் என் முகம் முழுமையாக தெரியாது என்ற முக்கிய காரணத்தினால் அணியவில்லை. ஆனால் தாங்கள் வெளியில் செல்லும்போது முகக்கவசம் அணிந்து அழகாய் செல்ல வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வருது, அதுக்கு முன்னாடி வீடியோ முடிஞ்ச அப்புறம் அங்கே நடந்த சில ப்ளூப்பர்ஸும் சில பன்னி மூமெண்ட்ஸும் சேர்த்துருக்கேன் எண்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ அதை பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு சின்ன புது ட்ரை தான். ஸோ வீடியோ பாருங்கள். ஹாய், ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். நான் தான் கிஷோர் குமார். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ என்ன வீடியோனா, ஸோ ஆப்வியஸாக லாக் வீடியோ தான். ஸோ எங்கே போகிறோம், எங்கெல்லாம் போகிறோன்ற நான் போக போக அப்படியே அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே நம்ம சேர்ந்தே ட்ராவல் பண்ணுவோம் இந்த லாகில். தேனியில தான் லாகு. தேனியில என்ன தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேனியில் தேனியில் தேனி இருக்கிற நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இருக்குது. ஸோ அங்கே தான் போகிறோம், ஒரு டூர் மாதிரி. போக 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 நான் அப்டேட் பண்ணுறேன் எங்கெல்லாம் போகிறோன்றதை. ஸோ பண்ணு இருக்கு. வீரபாண்டின்றது கோயில், வீரபாண்டி கருப்பசாமின்னு நினைக்கிறேன் அந்த கோயில் பேர். ஸோ அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த இது ஓடுது, ரிவர் ஓடுது. ஸோ இதுக்கு பேர் வீரபாண்டி தான் சொல்கிறாங்க. ஸோ ரிவர் வந்து அழகாக ஓடிட்டுருக்கு. நம்ம குளிக்க வேண்டியதாக அந்த அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து தண்ணி வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கிறதுனால இங்கே வந்து குளிக்க முடியாது இந்த இடத்துல. ஸோ நம்ம அங்கே போய் தான் குளிக்க போகிறோம். ஸோ செல்வோமா. பட் உள்ளப்படி போயிட்டோம் அந்த இடத்துக்கு. ஸோ அந்த இடத்துல குளித்தது நல்லா இருந்துச்சு. ஸோ யாராவது தேனி வந்தீங்கன்னா வீரபாண்டியை மிஸ் பண்ணிடாங்க. சூப்பர் இடம். ஸோ குளிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம். ஸோ ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணால் சூப்பரான இடம். வந்து நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு ஃபேமிலியாக வந்து குளிச்சுட்டு அப்படியே சுற்றிட்டு போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு போகிறப்போ அப்டேட் பண்ணுறேன் என்னென்ன இடம்ட்டு. ஸோ வாங்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா மேகமலைக்கு போக போகிறோம். ஸோ மேகமலை செக் போஸ்ட்டில் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஸோ பெர்மிஷன் வாங்கியாச்சு. ஏற போகிறோம். ஸோ ஹில்ஸ் போக 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 அப்படியே கண்டினியூ அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் லொக்கேஷன் மேகமலை தான். ஸோ ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு பைக்கில் ஹில்ஸ் ஏறுறேன். ரொம்ப நாள் ஆசை கனவு ஒரு பைக்கில் ஹில்ஸ் ஏறணுன்றது. ஸோ இன்றைக்கி சாய் புண்ணியத்தால் நிறைய ஏற போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஹில்ஸ் ஏறிக்கிட்டே நம்ம போவோம். ஸோ இப்போ தான் மலை ஏறி ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ மலை ஏற சேரிட்டுருக்கப்போ வழியிலே ஒரு வியூ பாயிண்ட்டில் பார்த்துட்டு இருந்தோம் என்னென்னலாம் இருக்குன்ட்டு. ஸோ இங்கேருந்து பார்க்குறப்போ எல்லாம் நல்லா தெரியுது. பட் இங்கேருந்து நல்லா காமிக்க முடியல, நான் பேக் கேமராவில் காட்டுறேன். ஸோ கிளைமேட் வந்து ரொம்பவே சில்லுன்னு இருக்குது, லைட்டாக மழை தூர்ற மாதிரி இருக்குது. ஸோ மழை தூர்லான்னு நினைக்கிறேன். ஸோ கிளைமேட் வந்து ஆசமாக இருக்குது. மணி இப்போது 1 மணி ஆகுது. பட் இங்கே கிளைமேட்டை பார்த்தா காலையில் ஒரு 6 o'clock 7 o'clock மாதிரி தான் இருக்குது கிளைமேட்டு. ஸோ வாங்க நண்பர்களே, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஹில்ஸில் ஏறி போவோம். தெரியல காரில் போனவங்க பார்க்கணும் ஜாலி. காரில்
கிளைமேட் வந்து ரொம்பவே மாசா கூலா சில்லுன்னு ஜம்முன்னு இருக்கு. லைட்டா குளிருது, மழை பெய்யுது. ஸோ ரொம்ப மழை பெய்ஞ்சனால லைட்டா கொஞ்ச நேரம் நிப்பாட்டி இருக்கோம். ஸோ இங்கிட்டு பாத்தீங்கன்னா மிஸ்ட் அப்படியே செம்மையா தெரியுது பாருங்களேன், சூப்பரா இருக்கு. ஸோ கிளைமேட்னா தரமான கிளைமேட்டு. ஊட்டி கொடைக்கானல கூட இந்த அளவுக்கு கிடைக்குமான்னு இப்போ இந்த டைம் போயிருந்தா கிடைக்குமான்னு தெரியல. இங்க சொல்லி மேகமலை கிட்ட ரீச் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த டிஎஸ் ஸ்டேட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ கிளைமேட் வந்து செம்மையாக இருக்குது. இதைத்தான் நான் அடுத்தடுத்து சொல்லிகிட்டே இருக்கேன் நிறைய நேரம். ஸோ பின்னா டீ எஸ்டேட்லாம் சூப்பராக இருக்குது, வியூவும் செம்மையாக இருக்குது. பின்னாலெலாம் பார்த்தீங்கன்னா மிஸ்ட் செம்மையாக போயிட்டுருக்கு. ஸோ சூப்பராக இருக்குது மேகமலை ஜம்முன்னு. இங்கே வந்தது ஒரு உண்மையிலே வேறு லெவல் தான். ஸோ வந்ததுக்கு ஒர்த்துன்ற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்ப்போம் அங்கே மேலே எப்படி இருக்குன்றத. செல்வோமா. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ தான் கிளம்ப போகிறோம். ஸோ ஃபர்தராக மேலே ஒரு ஸ்பாட் இருக்குன்னு நாங்கள் அங்கே தான் போகிறோம். ஸோ போக போக அப்டேட் பண்ணுறேன். நான் இப்போ காருக்கு மாறிட்டேன், நனைஞ்சதுனால குளிர ஆரம்பிச்சிச்சு. ஸோ காருக்கு மாறிட்டேன். ஸோ கார்லேருந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ மேகமலை மேலே டாப்பில் வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கே ஒரு லேக் இருக்குது, அந்த வியூ பாயிண்ட் வந்து சூப்பராக இருக்குது. அது வந்து நம்ம டீ குடிக்க போகிறோம், ரொம்ப கூலாக இருக்கா. மேலே டீ கடை இருக்குன்றாங்க. ஸோ டீ கடைக்கு தான் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ போய் டீ குடிச்சிட்டு வந்து அங்கே இன்னும் ஃபோட்டோ எடுக்கலாம், ப்ளஸ் அந்த வியூ பாயிண்ட்டு அந்த லேக்லாம் காட்டுறேன். ஸோ கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது, மழையும் பெஞ்சிக்கிட்டே இருக்குது. சில நேரம் மழை பெய்யுது, டப்புன்னு ஸ்டாப் ஆகுது, மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ சூப்பரான கிளைமேட்டு. நாங்கள் வந்த டைமுக்கு நல்லா அமைஞ்சிருக்கு. ஸோ அமைப்புகள் அப்படி. வாங்க டீ கடைக்கு போவோம், குளிருது. குளிருக்கு ஒரு டீ குடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் கிட்ட நடந்துகிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் போல் போயிட்டே இருக்கோம், வழியும் போயிட்டே இருக்கு. ஒரு தாத்தா வழிகாட்டிட்டு போகிறாரு. ஸோ அந்த தாத்தா பின்னாடி நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ மலைப்பாதை மாதிரி இருக்குது. ஸோ ரோட்டு வழியாக போகாமல் ஒரு ஷார்ட்கட் மாதிரி மலைப்பாதை வழியாக போயிட்டுருக்கோம். ஸோ இடம் பார்த்தீங்கன்னா மிஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது, எக்ஸ்பெக்ட் பண்ணதோட செம்மையாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிளான் என்ன பண்ணியிருந்தோன்னா ஏர்லி மார்னிங் ஒரு 6:00 போல் வரலாம். 6:00 போல் இங்கே ஏற மலை ஏற ஆரம்பிச்சோன்னா தான் மிஸ்ட் இருக்கும்னு நினச்சோம். ஸோ இங்கே வந்து பார்த்தா நான் கிளம்புறதே லேட் ஆயிடுச்சு, 10 மணிக்கு மேலே தான் கிளம்பணும் தேனியிலிருந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்தா இந்த டைம் மணி இப்போ 2:30 ஆகுது. ஸோ இந்த டைம்லேயே மிஸ்ட் வந்து ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். மேகமலைன்றக்கு பேர் எதுக்கு வச்சாங்கன்னு அப்போ புரியல, இங்கே வந்ததுப்புறம் இப்போ புரியுது. இப்போ பின்னாடி இருக்கிறது தான் டீ கடை. ஸோ டீயை குடித்தாச்சு ஒரு வழியாக. ஸோ டீயை குடிச்சிட்டு இருக்கிறப்ப அங்கே உள்ளூர் தாத்தா ஒருத்தர் வந்தார். ஸோ அவர்கிட்ட இந்த இடத்த பற்றிலாம் விசாரித்தோம். ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னார், அதில் தான் ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் கிடச்சி இன்னும் இது டூரிஸ்ட் பார்த்தாவே இன்னும் அனௌன்ஸ் பண்ணலன்னாங்க. ஸோ அவர்லாம் சொல்கிற அவர் நிறையா சொல்லியிருந்தார். ஸோ அதெல்லாம் லைன் பை லைனாக போடுறேன், கேளுங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இது சும்மா மேகமலைன்னு ஒரு ஊர், இப்போ தான் அப்பப்போ வந்துட்டு போக ஆரம்பிச்சு போகல. இப்ப நம்ம இதுக்கு மேல வந்து புலிகள் காப்போமா இல்ல இந்த இடமே புலிகள் காப்போம்? எல்லா விலங்குகளும் வந்து போகக்கூடிய இடம் இருக்கு. இடம் இப்போ நீங்க இங்கதான் தங்கி இருக்கீங்க, பட் பயமா இருக்கு. எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நீங்க எல்லாம் வந்தீங்க. வந்ததுனால வந்து நாங்க மட்டும் தச்சமையும் நாங்க வந்து பண்ணலாம். இடத்துல குப்பையில போட்டு போயிருக்காங்க, இல்ல ஆறு சுத்தப்படுத்து நிர்வாகமா பொதுமக்களா அவங்கவுங்களுக்கு தெரியணும், அவங்கவுங்களுக்கு தெரியணும். அவர் எங்க போடு வீடு வச்சா அங்கங்க போடு குப்பை தொட்டி வச்சா அவரளவுக்கு குப்பையா ஓரளவுக்கு நீட்டா கட்டுப்படுத்தலாம். நீங்க அவங்க அட்வைஸ்லாம் பாத்திருக்கீங்களா? நாங்க எப்பயாவது ஒரு தடவை அபூர்வமா பாப்போம். பாத்திருக்கீங்க? அபூர்வமா பாப்போம்.
ஸோ அப்போ என்ன பண்ணி திடீர்னு பார்த்துட்டீங்கன்னா அது நம்ம பார்த்து அதுவும் நம்ம செய்ய மக்கள் சொன்னாரு. ஸோ இப்போ நம்ம லேக் கிட்டக்கு போகிறோம். அந்த லேக் கிட்டக்கு நான் காமிச்சலாங்க. இந்த லேக் கொஞ்சம் மிஸ்ட்லாம் கிளியர் ஆகிருக்கு இப்போது. ஸோ அங்கே போய் பார்ப்போம். ஸோ இதான் அந்த லேக் நான் காட்டுறேன்னு சொன்ன லேக். இதான் அந்த லேக்கு. இது வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. நான் பிரிட்ஜ் வந்து பேக் கேமராவில் காட்டுறேன். ஸோ இதான் அந்த லேக். இப்போ மிஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, மலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் லேக் வந்து கிளியராக தெரியுது. இந்த இந்த சைடு பின்னாடி பாருங்கள், இங்கிட்டும் லேக்கு தான். ஸோ இதான் அந்த பிரிட்ஜு. மேலே ஒன்றும் கடைகள் எதுவும் பெருசாக இல்லை, டீச்சர் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இல்லை. ஸோ ஹோட்டல் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் நாங்களே சாப்பாடு எடுத்து வந்துட்டோம். ஸோ ஓரளவு எல்லாம் சுற்றி பார்த்துட்டோம். இனிமேல் கிளம்ப வேண்டியதான் நினைக்கிறேன். ரெண்டு கொஞ்சம் நேரம் அந்த லேக் கிட்ட போயிட்டு சுற்றிட்டு வேணால் போகலான்னு பார்க்குறேன். ஸோ சாப்பிட்டு வந்துடுறேன், பசிக்குது. லேக்கு பக்கத்தில் கீழே வந்தாச்சு. எனக்கு புயல் வர மாதிரி இல்லை, பூதம் வர மாதிரி. ஸோ எல்லாரும் ஏராசா சாங் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று ஏராசா. ஸோ அதே தான் இங்கேயும் எங்களுக்கு நடந்தது. மேகமலை நினச்சி வந்தது ஒன்று, நடந்தது ஒன்று. இவ்வளோ இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல, பட் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்தது இது ரொம்ப சூப்பராக இருந்ததுனால அப்படியே மனசு குளிர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பெஸ்ட்டு. ஸோ இங்கே போனால் இப்படிலாம் நடக்கும் ஒரு பைக்கில் ஹில் ரைடு. ஸோ இந்த மாதிரி மிஸ்ட்டு இதெல்லாம் நான் இப்போது இந்த டைமில் எனக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்த்ததே இல்லை சத்தியமாக. ஸோ அது வந்து எனக்கு கிடச்சிருக்கு உண்மையிலே வேறு லெவல் ஃபீலு. அதே மாதிரி என்ன சொல்ல, வார்த்தை அவ்வளோ வரல. கண்டிப்பாக எல்லோரும் மேகமலை வாங்க. ஸோ வந்து ஒருக்க வந்து பார்த்துட்டு போங்க. ஸோ இது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இல்லை, ஆல்ரெடி ஒரு நாலஞ்சு தடவை சொல்லியிருப்பேன். ஸோ இதில் நான் வந்து ரொம்ப கிரிஞ்சிலாம் கிரிஞ்சா அடுத்தடுத்து மிஸ்ட்டு அது சூப்பராக இருக்குது அப்படின்னு நிறையா சொல்லியிருப்பேன். பட் அது அதுதான் சொல்லணும், வேறு வழி இல்லை, அப்படி இருக்குது. ஸோ அதனால தான் திருப்பி திருப்பி சொல்லியிருப்பேன். ரைட்டு நண்பர்களே, இதேபோல் இன்னொரு வீடியோவில் நாளை நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். நீங்களும் வீடியோவை முடிச்சுட்டு பாய். ஸோ இப்போ வந்தா பாரு, இருவாரம் அங்கே போகிறோம். அந்த லேக் கிட்டக்கு நான் காமிச்சலாங்க. அந்த லேக் கொஞ்சம் மிஸ்ட்லாம் கிளியர் ஆகிருக்கு இப்போது. அங்கே போய் பார்ப்போம் மிஸ்ட் எப்படி இருக்குன்றத. ஏலே அமைதியாக வாடா. ஸோ ஒரு புள்ளட் வசதி நீங்கள் பண்ணுற அலும்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. போடாங்க. ஸோ இதான் அந்த ஐ மீன் அந்த நான் சொன்ன லேக்கு. ஸோ சாரி ஆ பேசு. நாங்கள் எப்படியா சமைச்சு இங்கே போகிறதுக்கு பார்க்குறோம். பாய் போலான்றாங்க. இங்கே பாருங்க, நீங்களே லூஸ் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. நடுக்க வந்துருக்குன்ட்டு பைல்ஸ் வந்து பனிக்குட்டி மாதிரி ஆடிட்டு இருக்காங்க.